அறநிலையத்துறை சார்பாக இனி கோவில்களில் நாளை முதல் அர்ச்சனை தமிழில் செய்யப்பட இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 47 கோவில்களில் முதற்கட்டமாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலையில் இன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தொடக்கி வைத்தார். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேர 12 நம்பர்ல வையி. தொடர்ந்து இது 539 கோயில்களுக்கு இந்த பணிகளை நிறைவேற்ற இருக்கின்றோம். அதற்கு அடுத்தாற் போல் தேவைப்படுகின்ற திருக்கோயில்களிலும் இதே போன்று தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற விளம்பர பதாகையை நிறுவ இருக்கின்றோம். தமிழ்ல அர்ச்சனை எப்படி செய்வீங்க? ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஆமலையம் அண்ணா போற்றி. தமிழ்ல அர்ச்சனை செய்வது இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஒவ்வொரு கோவில்களிலும் தமிழ்ல அர்ச்சனை செய்வதற்காக பொதுமக்கள் விருப்பத்தோடு வந்தாங்களா? அதோட எண்ணிக்கை எப்படி இருந்தது? பொதுமக்கள் விருப்பத்தோடு வந்திருக்கிறாங்க, எண்ணிக்கையும் நிறைய கூடியிருக்கு, கூடியிருக்கு, நல்ல நல்ல சந்தோஷமாவே சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் அர்ச்சனை செய்ய பக்தர்கள் விருப்பத்துடன் அதிக அளவில் கேட்டு வருவதாகவும். இது சும்மா ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல, பார்த்த ஆடி போயிடுவேன். 1 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களில் முக்கிய தலைவர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பெயர்கள் நீக்கப்பட்டு புதிய பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு பாடநூல் கழகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள மற்ற நூல்களிலும் சாதி அடையாளங்கள் நீக்கப்பட்டுள்ளன. பூவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயரான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பது மீனாட்சி சுந்தரனார் என்று மாற்றப்பட்டுள்ளது. அப்ப இனிமேல் பேர் தீப்பறி திருமுகம் இல்ல, ரத்த திருமுகம் தான், பேரை மாத்திக்கோ. தமிழ்நாடு பாடப்புத்தகங்களில் முக்கிய தலைவர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் அறிஞர்களின் அடையாளத்தை அரசு சிதைக்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் ராமதாஸ், இல்ல உன்னை வெறும் நினைச்ச இப்பதான் தெரியுது மாங்காய் அடையல. பாட நூல்களில் இடம்பெற்றிருக்கும் தலைவர்களின் பெயர்களில் உள்ள சாதியை நீக்குவது புரிதல் இல்லாத செயலாகவே தோன்றுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஏமாத்திட்டு முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்களால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு காட்டணும். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஒண்ணு குடித்தாங்க. சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றாலும், அவர் எரியுது அவங்களுக்குலாம் எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிர் இன்ஜினுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். இத்தகைய நடவடிக்கைகள் சாதிக்கு பதிலாக அடையாளத்தை தான் அழிக்கும் என்றும் கூறியுள்ளார். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, ரொம்ப பேசின, தலை மேல தார ஊத்தி. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு, படுவாவீங்க, எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அது கல்லுடைப்பீங்களா, புல் புடுங்குவீங்களா, தட்டு கழுவுவீங்களா? நான் வேணா ஜில்லர் கிட்ட சொல்லி கிச்சன்ல கடிக்கின்ற வேலை வாங்கி தட்டுமா? மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் பாஜக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இங்க நடிக்கிறதுக்கு எங்கயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணியாவது கிடைக்கண்டா. நடுவில் ஒரு இன்னொரு புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 24 பக்கங்கள் இருக்கிறது. இந்த 24 பக்கத்திலயுமே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தை பத்தின பாராட்டுகளை எழுதிவிட்டு. அரசாங்கத்துடைய பணம், மக்களுடைய பணம் எப்படி செலவாகி வருகிறது? எது யாரோட பணத்தை யார பங்கு போடுறது? இந்த அட்வர்டைஸ்மெண்டோடைய முதல் பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள், யோகி ஆதித்யநாத் வாஸ் ஆல்வேஸ் இன் ஃப்ரண்ட் லைன் டியூரிங் த கொரோனா காலகட்டத்தின் 2 அலையில் ஃப்ரண்ட் லைனில் போராடிய நபர் யார் என்றால் யோகி ஆதித்யநாத்.
பல்ல உடைச்சிருவான் படவா. ஏன் என்னத்துக்கு யார்கிட்ட பூ சுத்துற? இவர் செய்த அந்த காரியத்தால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களால் கூட எதுவுமே பேச முடியவில்லை. அந்த அளவில் கோவிட்கான இரண்டாம் அலையின் போது வேலை பார்த்திருக்கிறார் யோகி ஆதித்யநாத் அவர்கள். எப்பவுமே உறங்க மாட்டார், எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்து கொண்டே இருக்கும் நபர் யார் என்றால் யோகி ஆதித்யநாத் அவர்கள். கங்கையில் மிதந்த அந்த சவங்களை பத்தி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவ கிரகங்களில் வரிசையாக அடுக்கி இருந்த அந்த சவங்களை பத்தி, ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் பெட் கிடைக்காமல், வெண்டிலேட்டர் கிடைக்காமல், மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்காமல் எத்தனை நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்கள். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. மருத்துவமனைகளில் இது போன்ற செய்தியை நீங்க படம் பிடித்து காட்டினாலோ அல்ல ட்வீட் போட்டால் கூட உங்களுடைய சொத்தை முடக்கி விடுவோம் என்று மிரட்டி அரசாங்கம் தான் யோகி ஆதித்யநாத் அரசாங்கம். சார் இவன் என்ன என்ன பண்ண சார், இன்னைக்கு பிரண்ட் லைனில் யோகி அரசாங்கம் தான் இந்த அளவில் வேலை பார்த்திருக்கிறது என்று கூறி வருகிறார்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.